தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இப்போ ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஓகே. அண்ட் இதுக்கு எக்ஸாமும் கிடையாது, டேரெக்டாக மெரிட் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாச்சும் டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு அண்ட் இதுக்கு 8th November வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப்பத்தின டீட்டெயிலாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி freshselect.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதான் வந்து அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதோட லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், நேஷ்னாலிட்டிஸ் அந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. இது கூட என்னென்ன வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸ் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, அதையுமே காமிச்சிடுறேன். ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து தெளிவாகவே வந்து இங்கே இருக்குது. அதெல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செய்தி மக்கள் தொடர்புத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபீஷியலாக. 8th November ஈவினிங் 5:00 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரேரியன் கம் கேர்டேக்கர் கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 24,200 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி செக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10th நீங்கள் மஸ்ட்டாக பாஸ் பண்ணிருக்கணும், அதுக்கு மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஓகே. அண்ட் CLIS அதாச்சு லைப்ரேரியன் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 37 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக் வரையாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சேனல் மூலமாக இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 டிஸ்ட்ரிக் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இனிமேல் வரக்கூடிய டிஸ்ட்ரிக்கோட டீட்டெயிலுமே அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், உங்களோட டிஸ்ட்ரிக் வந்தாலும் அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ.